வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணும் போது என்னென்ன ஸ்டேட்ல என்னென்னலாம் நம்ம பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க தான் போறோம். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராக்ரஸ் அட்ராக்ட் பண்றதுக்காகவோ, அப்புறம் வந்து இந்த ஃபார்ம்ல இருந்து ஏதாவது வந்து அவுட்கம் வந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணோம்னா இதுல இருந்து நமக்கு ஏதாச்சும் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம அதை வந்து என்னென்னலாம் பண்றது, அதை வச்சு என்னெல்லாம் பண்றது, அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஃபார்ம் சப்மிஷன் ஸ்டேட்டே வந்து பாக்குறோம். இதுல வந்து நாலு இருக்கு. ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து எழுதிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஸ் சப்மிட்டிங் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இஸ் சப்மிட்டிங். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் சப்மிட்டட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதே மாதிரி இஸ் சப்மிட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, இஸ் சப்மிட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்மிட் கவுண்ட். ஸோ இது எல்லாமே என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை எங்கே போடணும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நேராக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் ஸ்டேட் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருப்போம். ஸோ இதை வந்து நான் எடுத்துடுறேன். ஸோ கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஸ்டேட் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபார்ம் ஸ்டேட்டில் நான் இங்கே வந்து தனியாக வந்து பிரிச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து போடுறேன். நான் வந்து மறுபடியும் வந்து எல்லாத்தையுமே வந்து சிங்கிள் சிங்கிளாக வந்து பிரேக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா நான் ஒன்று ஒன்றா கமெண்ட் பண்ணி காட்டும் போது அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது ஓகே, நம்ம இப்படியே வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இஸ் சப்மிட்டிங்கிறது இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஸ் சப்மிட்டிங்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சோலில் வந்து இஸ் சப்மிட்டிங்கை வந்து போட்டுடுறேன். இந்த இடத்துல வந்து இஸ் தேர்ட்டி இஸ் வேலிட்ன்றது போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி அதை எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இஸ் சப்மிட்டிங் அப்படின்றத வந்து கன்சோலில் போட்டு இது பண்ணிடலாம். ஸோ இதை பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது ஓப்பன் பண்ணிக்கணும், கன்சோலை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக வந்து ஃபால்ஸில் தான் இருக்கும். நம்ம சப்மிட் பண்ணி முடிச்சோன்னா அது வந்து ட்ரூவாக தான் மாறும். ஸோ எப்படின்றத நம்ம இங்கே வந்து ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இஸ் சப்மிட்டிங் வந்து ஃபால்ஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு எல்லாத்தையுமே கொடுத்து நான் சப்மிட் பண்ணிடுறேன்னு வச்சுப்போமே. ஸோ சப்மிட் பண்ணி முடிச்சோன்னா எனக்கு ட்ரூவாக மாறுதா அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். நான் இந்த கோட் டெஸ்ட்ன்றது கொடுத்துருக்கேன். ஸோ இமெயிலாக வந்து என்னென்னலாம் மேண்டேட்ரி அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெஸ்ட் நியூ டெஸ்ட் அட் gmail.com அந்த மாதிரி வந்து கொடுத்துறேன். பாஸ்வேர்டும் வந்து சும்மா வந்து ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஏஜ் வந்து கொடுத்துக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் வந்து டுடே டேட்டே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் சப்மிட்டுன்றதை அழுத்துறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இந்த இடத்துல வந்து நான் கொடுக்குறேன் இஸ் சப்மிட்டிங் வந்து ஃபால்ஸில் இருக்கு. ஏன் ஃபால்ஸில் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரே நேம்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கோட் வித் அஷ்ன்றது நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, டிஎன்எஸ் டெஸ்ட் ஸ்டோர் அந்த மாதிரி வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ சப்மிட் அழுத்துறேன் வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து ட்ரூவாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணி முடிச்சோன்னா மறுபடியும் வந்து எல்லாமே வந்து ஃபால்ஸாக வந்து மாறிடுது. இதுதான் வந்து இந்த இஸ் சப்மிட்டிங் ப்ராப்பர்ட்டியோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஸ் சப்மிட்டட்னா என்னன்றத பார்த்துலாம். ஸோ நம்ம நாலுத்தையுமே பார்த்துட்டு அது நாலுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நான் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் சப்மிட்டட். ஸோ இதையும் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோலில் வந்து போட்டுடுறேன். ஸோ கமா போட்டு இஸ் சப்மிட்டட் அப்படின்றத போட்டுறேன். ஸோ இந்த இஸ் சப்மிட்டட் என்ன பண்ணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். இஸ் சப்மிட்டட்னா என்னவோ, இதுவும் வந்து ஃபால்ஸில் தான் இருக்கும். ஆனால் வந்து ட்ரூவாக எப்போ மாறும் அப்படின்னா, நம்ம வந்து ரீசெட் பண்ணாமல் நம்ம ஃபார்மை மறுபடியும் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணும்போது அது வந்து ட்ரூன்றது மாறிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி வந்துட்டு ஃபார்மை வந்து கொடுத்து சப்மிட்டுன்றதை அழுத்திடுறேன். நல்லா இஸ் சப்மிட்டிங்கும் பாருங்கள், இஸ் சப்மிட்டடும் பாருங்கள். ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்றது தெரியும். நான் இப்போ ஆல்ரெடி வந்து டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன்ல. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கன்சோலை கிளியர் பண்ணிடுறேன். மறுபடியும் வந்து சப்மிட் அழுத்துறேன் வச்சுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் சப்மிட்டிங் வந்து நான் கொடுத்து முடிச்சோன்னே எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்றது மாறிடும். ஆனால் நான் ஃபார்மை ரீசெட்டே பண்ணல, ரீசெட் பண்ணாதனால எனக்கு இஸ் சப்மிட்டட் வந்து ட்ரூன்றது இருக்குது. ஸோ இதுதான் சொல்கிறேன், இஸ் சப்மிட்டிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, நான் கொடுக்கும்போது ட்ரூன்றது மாறும், மறுபடியும் நான் கொடுத்து முடிச்சோன்னா ஃபால்ஸ் ஆகிடும். ஆனால் வந்து இஸ் சப்மிட்டடுன்றது என்னன்னா, நம்ம ஃபார்மை ரீசெட் பண்ணுற வரைக்கும் அது ட்ரூலேயே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கும் அதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்னா என்னன்னா, நமக்கு வந்து ரன் டைம் எரர் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுதான் இந்த இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ என்னன்றதை நம்ம கோட்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கன்சோலில் பார்க்கும்போது நமக்கு இன்னுமே வந்து பெட்டராக வந்து புரியும். ஸோ இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்ன்றது இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து ட்ரூன்றது இருக்கு. நான் இப்போ மறுபடியும் வந்து இதை கிளியர் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் கிளியர் பண்ணிட்டு நான் இப்போ வந்து சப்மிட்ன்றதை அழுத்துறேன். ஸோ இதுவும் இஸ் சப்மிட்டிங் ஃபால்ஸ் ஆகிடுது, இஸ் சப்மிட்டட் ட்ரூவாக இருக்குது, இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரூவாக இருக்குது. ஆனால் நான் இப்போ சப்போஸ் இங்கே டெஸ்டட் gmail.com நான் எடுத்துறேன்னு வச்சுக்கோமே. ஸோ எடுத்துட்டு நான் இங்கே வந்து சப்மிட்ன்றதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் வந்து ட்ரூ ட்ரூனே வருது. ஓகே, இது வரக்கூடாது, நம்ம என்ன தப்பாக பண்ணியிருக்கோன்றதை பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதையும் வந்து கொஞ்சம் வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே வந்து ரன் டைம் எரர்ல வந்து ரன் டைம் எரர் ஏதாவது பண்ண வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கோட் அஸ்வினே வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிட்டு நான் இப்போ வந்து மறுபடியும் வந்து சப்மிட்ன்றதை அழுத்துறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்,
இஸ் சப்மிட்டட் வந்து இஸ் சப்மிட் சக்சஸ்ஃபுல் ஃபால்ஸ், இஸ் சப்மிட்டட் வந்து ட்ரூவு, இஸ் சப்மிட்டிங்கும் ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பாஸ்வேர்ட் இஸ் ரிக்வயர்டு, டேட் ஆஃப் பர்த் ரிக்வயர்டு. ஸோ இதெல்லாம் கொடுத்தா இஸ் சப்மிட்டிங் ட்ரூ ஆயிடுமா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாஸ்வேர்ட் வந்து ஒரு 123 கொடுக்குறேன், டேட் வந்து டுடே டேட்டே வந்து கொடுத்து நான் இப்போ வந்து சப்மிட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. ஸோ மறுபடியும் வந்து எல்லாமே வந்து ஃபால்ஸ்லேயே, இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் வந்து ஃபால்ஸ்லேயே இருக்கு. ஏன்னா இங்கே எனக்கு ரன் டைம் எரர் யூசர் நேம்க்கு வருது. ஸோ யூசர் நேம்க்கும் நான் ஏதாவது வந்து ஒரு 1-2 கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சப்மிட் அழுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் வந்து மறுபடியும் வந்து ட்ரூவான்றது மாறிடும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இதுவாக இருக்கு. ஸோ இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் வந்து ட்ரூவாக இருக்கு, ஆனால் நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போது ஃபால்ஸாக இருக்கு. ஸோ அங்கே ஏதோ இது இங்கே இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரூவாக தான் இருக்கு. ஸோ நான் இங்கே தான் பார்த்துறேன், சாரி நான் தான் இங்கே இஸ் சப்மிட்டிங்கில் பார்த்துறேன். ஸோ இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் வந்து ட்ரூவாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரன் டைம் எரர் எதுவுமே வராமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் வந்து ட்ரூவாக மாறும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல. ஸோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் வந்து ஃபால்ஸாக மாற்றணும் அப்படின்னா நான் ஏதாவது ரன் டைம் எரர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபால்ஸாக மாறிடும். இல்லை அதே மாதிரி வந்துட்டு இந்த பட்டன்லேயும் வந்துட்டு நம்ம இப்போ இந்த டிசேபிள் பண்ணுறோம்ல, இதோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம இங்கே இந்த பட்டன் வச்சிருக்கோம்ல. ஸோ இந்த சப்மிட் பட்டன் வச்சிருக்கேன்ல, இந்த இடத்துல வந்து நான் வந்து இஸ் தேர்ட்டி வந்து இல்லை, இல்லை இஸ் வேலிட் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம்ல, இந்த இடத்துல நம்ம வந்து இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆல்ரெடி கொடுத்துருந்ததை டிலீட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இஸ் சப்மிட் இல்லை இஸ் நாட் ஈக்குவல் டு இஸ் தேர்ட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அந்த கோடையும் வந்து நான் அதோட அந்த வீடியோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நான் ஐ பட்டன்லையும் அதை கொடுக்குறேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து பட்டனை எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து தெளிவாக பேசியிருப்போம். அதுலேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டிசேபிளில் வந்துட்டு இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் இருக்குல்ல, ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இதுதான் வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஒரு யூஸ் கேஸுக்கான ஒரு கண்டிஷன்ற மாதிரி ஒரு இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு யூஸ் ஆகும் அந்த மாதிரி வந்து இந்த இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சப்மிட் கவுண்ட், எத்தனை வாட்டி வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம தெரியணும் அப்படின்னா அதுல வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க இதுக்கு போயிடலாம், இங்க நம்ம இந்த சப்மிட் கவுண்ட் இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து இப்ப நம்ம வந்து இதுல போட்டுடலாம். ஸோ கன்சோல்ல வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன், இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், இதையுமே வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து கிளியர் பண்ணிடுறேன், எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன். இங்கே வந்து டிசேபிள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இஸ் சப்மிட் நம்ம ஆல்ரெடி ஏன்னா ட்ரூவாக மாறிடுச்சு நம்ம கொடுத்தோம்னா ரன் டைம் எரர் எதுவுமே இல்லாததுனால. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து டிசேபிள் கண்டிஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இப்போதைக்கு நமக்கு டிசேபிளே தேவையில்லை. ஸோ பட்டன் வந்து எப்போவுமே எனேபிள்லேயே இருக்கட்டும். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நம்ம ஆல்ரெடி உள்ள டிஃபால்ட் வேல்யூஸ் அதெல்லாம் வந்து கன்சோல் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஓல்டு வேல்யூஸ் எதுவுமே வேணாம், புதுசாக வந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடலாம். ஸோ கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு நான் இப்போ சப்மிட்ன்றது அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஆல்ரெடி வந்து 3 நம்ம கொடுத்துருந்தோம், இப்போ அது 4வது வாட்டியாக வந்து எனக்கு மாறுது. ஸோ இதையே வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. ஸோ இங்கே வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்து கோட் செஷன் 1-2 மாதிரி கொடுத்துட்டு நான் இங்கே சப்மிட்ன்றதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நமக்கு எரர் அடிக்குது. பட் இங்கே சப்மிட் கவுண்ட் பாருங்கள் 1 இருக்குல்ல. ஸோ இதையே வந்து மறுபடியும் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சப்மிட் கவுண்ட் 2, எத்தனை வாட்டி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது நமக்கு வந்து இதில் தெரியும். ஸோ இதுதான் வந்து இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சப்மிட் பண்ணும்போது என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்னா இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இஸ் சப்மிட்டிங் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும், மற்ற எதுவுமே வந்துட்டு பெருசாக நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் இப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டிசேபிள் கண்டிஷனில் வந்து வைக்கலாம். ஸோ நான் இது சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக டிசேபிள்னு சொல்கிறேன், வேறு வேறு யூஸ் கேஸ் நமக்காக வந்து நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சப்மிட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மறுபடியும் வந்து சப்மிட் பண்ண வேணாம், ரன் டைம் எரராக இருந்துச்சுன்னா வரக்கூடாது, இஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் எனக்கு பட்டனை வந்து டிசேபிள் பண்ணு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா கண்டிஷன்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். Thank you for watching this video.